சுகரியே சாப்பிடலாமே. இது வரையா நாகராஜி வாழ்க. எங்க வாழ்க்கு இப்பவே நாகராஜுக்கு நாலா பக்கமும் பிகில் ஊதுது. ஆமா என்னது இது, கரண்ட் கம்மியா? ஆமா தொட்டா வெடிக்கும். வெடிக்குமா? புரியலையே. புரியும், உள்ள போ. ஏன்பா கொஞ்சம் குந்திக்கணும் போறேன்ப்பா. முடி, உள்ள போய் குந்து போ. போங்க பிரதர். ஏன்பா என்ன சுக போறியா? அவசியமே இல்ல, கரெக்டா தான் உட்கார்ந்து. அப்படினா ஒண்ணும் இல்ல. நீ உயிர் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இந்த ரூமுக்குள்ள இருக்கு. எழுந்திருச்சு வந்தேனா செத்து போன கோழிய கவலாம். எழுந்திருச்சு வந்தேனா வெளிநாட்டு விஷம் அருந்தலாம். எந்திரிச்சு வந்தேனா 2G 3G 4G எதுல வேணாலும் சிக்கிக்கலாம். அவசரப்படாதது. Father Lawrence, to honor our guest, Mr. Rodrin, the Assistant Commissioner of Police, with a bouquet. Thank you, Father. Mr. Rodrin, your presence has made us all happy today. Priyamanavargale, Kadavul Krupai Nirendavaraga, Mr. Rodrin Nirpadaldan, Avarad Rubatil, Kartar, Ittane Anbu Kurandagale meet Vandu, Namidam Oppaditirikirar. I now request Mr. Rodrin to say a few words and encourage our children. மத்தவங்களுக்கு உதவுற ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியான நாள் தான். என் மகிழ்ச்சியின் வெளிப்பாடா ஒரே ஒரு வினாடிக்குள்ள உங்க எல்லாருக்கும் நான் முத்தம் கொடுக்க போறேன். எப்படி முடியும் பாக்குறீங்களா? இப்படி புரியல. ஓ அது ஒண்ணுமே புரியாது சாரு. நம்ம எல்லாரையும் பூக்கு சமோன்னு சொல்றாருடா. கரெக்ட். கடவுளோட ரூபத்துல நான் வந்து குழந்தைங்களை காப்பாத்தினதா சொன்னாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா குழந்தைங்க ரூபத்துல உள்ள 100 தெய்வங்களை தான் நான் வந்து காப்பாத்திருக்கேன். ஏய் மெர்சி. உன் பேர் தானே மெர்சி? அப்புறம் பின்னாடி திரும்பி பாக்குற கையில என்ன மருதானிய போட்டிருக்க? பின்ன கை தட்டுறதுக்கு என்ன கேடு? அப்படி அப்படிப்பட்ட தெய்வங்களை தான் நம்ம துன்புறுத்துறோம்னு தெரியாமையே நிறைய பேர் உங்களை குழந்தை தொழிலாளி ஆக்கி நாளை இந்தியாவை மட்டும் இல்ல இந்த உலகத்தையே நரகமாக்கிட்டு இருக்காங்க. கர்த்தரோட சபையில வேணா பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கலாம். நான் சாதாரணமான மனுஷன். என்னுடைய சபையில எப்பவுமே பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை மட்டும்தான். Thank you, Father. Your confession, my child. புதுசா என் மனசுல ஒரு சலனம். மேடையில இருக்கிற சீஃப் கெஸ்ட பத்தி இல்லாத கற்பனைகள் ஏதேதோ வருது. அது ஏன் ஃபாதர்? I think you are in love with him. இல்லை ஃபாதர், நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். குறிப்பாக ஒருத்தர்கிட்ட மட்டும் ஏன் மனசு அலமோதுது? இது வரைக்கும் எனக்கு லவ்னா அது ஜீசஸ் ஒருத்தரோட மட்டும்தான். ஜீசஸ் கடுத்து நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு அழைக்கணும் கொடுங்க ஃபாதர். I'll be very grateful to you. நீ முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும் மை சைல்ட். ரொம்ப நன்றிங்க ஐயா. மை சைல்ட், நீ ஒரு ஆபத்தில் இருந்தப்போ கர்த்தர் மாதிரி ஒருத்தர் உன்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்தார். நீ இருந்த நிலைமையில இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இங்கே ஒருத்தர் சேவியரா வந்திருக்காரு. அவர் மேல உனக்கு ஈர்ப்பு வந்ததுக்கு அது கூட காரணமா இருக்கலாம்.